அப்புறம் நீ என்ன சமைக்க போற உனக்கு முதல்ல சமைக்க தெரியுமா என்ன இங்க பாருங்கக்கா நீங்க சமைக்கிறது சமைங்க உங்களை யாரும் வேண்டாம்னு சொல்லல இது நான் தனியா கொஞ்சம் சமைக்கணுக்கா வழிய விடுங்க என்ன நந்தினி தனியா சமைக்கணும்னு யாருக்கு எதுக்கு ஐயோ அப்பா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லனும் அப்பதான் இடம் கொடுப்பீங்க இல்ல இங்க பாருங்கக்கா இந்த வீட்ல உங்கள மாதிரி நானும் தான் சமைக்கணும்னு சொல்றேன் ஒரு அடுப்பு உங்களுக்கு ஒரு அடுப்பு எனக்கு கொஞ்சம் வழிய விடுங்கக்கா இப்பயாவது பதில சொல்லு என்னத்துக்கு இப்ப தனியா சமைக்கிற நீ ஏன் உனக்கு அத்தைக்கு ஏதாவது சண்டையே என்ன அதெல்லாம் தனியா சமைச்சு சாப்பிட போறியா ஐயோ அக்கா போதும் சொல்ற இங்க பாருக்கா என் புருஷனுக்கு உங்க சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா அதுல கொஞ்சம் கூட உப்பு இருக்க மாட்டான் காரமா இருக்க மாட்டான் ஒரு மண்ண இருக்க மாட்டான் ஓ என் சமையல உன் புருஷனுக்கு பிடிக்கலையாமா அதால தனி ஓலை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஐயோ சொல்லுவாரா நான் செஞ்சு கொடுக்கணுமா இன்னைக்கு தான்க்கா முத மதிய அவரா வாங்கி தந்து கொடுத்து என்ன சமைக்க சொல்லிக்கிறாரு அதான்க்கா நானே ஏ கையில அவருக்கு சமைக்க போறேன் இது என்னடி இந்த வீட்ல இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குது சரி சரி ஓம் புருஷனுக்கு நீ சமைச்சு தர எனக்கு என்ன எனக்கு வேலை மிச்சம்தான் தான் சமைச்சுக்கோமா ரொம்ப சந்தோஷம் சில பேருக்கு இந்த கூட்டு குடும்பத்தோட அருமை பெருமையே தெரிய மாடு சில பேர் நீ யாருக்கா சொல்ற என்னதான சொல்ற நேரடியா சொல்லுக்கா

நம்ம மாமியார் நம்மளை பத்தி வீடு விட போயிட்டு குறை சொல்லும் நாம நம்ம மாமியார பத்தி தெரு தெருவை போயிட்டு குறை சொல்லுவோம் ஆனா ராத்திரியான எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதும் ஒன்னா உக்காந்து குடும்ப கதை பேசுறதும் எவ்ளோ நல்லா இருக்கும் காலையில தூங்கி எழுந்து சண்டையை ஆரம்பிச்சாலும் ராத்திரி படுக்கிறதுக்குள்ள அந்த சண்டைய இது இதுதாண்டி கூட்டு குடும்பம் உனக்கு எங்கடி அதைப் பத்தி தெரிய போகுது எனக்கா என்ன தெரிய வேணாம்ப்ப உங்க பகை எப்பஞ்சாங்க பகன் நீங்களே வச்சுக்கோங்க என்ன விடுங்க சரிம்மா சரிம்மா தெரியாம சொல்லிட்டேன்

நம்மள பார்த்து பார்த்து செய்யறா அந்த பேச்சு பேசினா இப்ப என்ன காப்பி அடிக்கிறா பெரிய சமையல் போய் என்ன மறச்சிக்கறங்களா மறச்சிடுங்க எனக்கு என்ன கிச்சன்ல என்ன என்ன இருக்கோ எல்லாத்துலயே ஒரு ஒரு கரண்டி போட்டுட்டு அந்த மிளகாய் தூளையும் அந்த உப்புயும் மட்டும் நாலு நாலு கரண்டி எக்ஸ்ட்ரா போடப் போறேன் இதுதான் சமையல் யாராவது வந்து நான் சமைச்சதுல கைய கிய வைக்கட்டும் அப்புறம் எடுத்து பாருங்க மதிய நேரத்துல நம்ம எல்லாரும் இப்படி ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆவுதுல பாக்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு ஏய் சின்ன பண்ணே என்ன இது ஓ புருஷனுக்கு மட்டும் தட்டல சாப்பாடு போட்டு கொடுத்துற காத்தி வெறும் தட்ட வச்சிட்டு உட்கார்ந்திட்டு இருக்கா ஏன் உங்களுக்கு சாப்பாடு பண்ணல அம்மா நந்தினி எங்க உங்க சின்ன புள்ளைக்கு ஏன் சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலையா அத்த அவருக்கு வரும் ஸ்பெஷலா உங்க வைஃப் கிட்ட இருந்து வரும் ஆ அது அவரு சாப்பிடுவாரே நான் ஏன் போட்டு குடுக்கணும் என்னடி ஸ்பெஷலா வரும் நீ என்ன சொல்ற நாம இங்க எல்லastype சமைச்சிட்டு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கமே வேற என்ன இங்க இருந்து வரோம்

எல்லாருக்கும் சேர்த்துதாமா இது என்ன இந்த வீட்ல புது புது பழக்கம் சரி அப்படியே தான் வாங்கி தந்து கொடுத்த ஏன் இவ்ளோ நாளா என்ன இந்த வீட்ல உன் பொண்டாடி தான் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாளா இல்லமா அது வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடணும் போல இருந்துச்சு அதாமா நல்லா சாப்பிடணும் போல இருந்துச்சுனா அப்ப இந்த வீட்ல இவ்ளோ நாளா என்ன நல்லா இல்லாத சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க இல்லமா இன்னைக்கு ஒரு நாள் தான்மா இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா இந்த வீட்ல எவ்வளவு சண்டை சச்சிருவு இருந்தாலும் சாப்பாடு விஷயத்துல மட்டும் எல்லாரும் என்ன இருக்குதோ அத அத போயிட்டு இருந்தோம். இப்படி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுனா வெளியில போய் சாப்பிடுங்க. ஆன்ட்டி இப்போ என்ன நடந்து போச்சு? நீங்க பாட்டுட்டே

எங்க போலாம் எந்திரிச்சு வாங்கன்ற இப்போ எங்க வர சொல்றே என்ன அதெல்லாம் எங்க போக உக்காரு உட்காரு உட்காந்து சாப்பிடு இல்ல நான் போறேன் நான் ஒண்ணு சூடு சொல்ற இல்லமே இல்ல அவங்க எப்ப என்ன வீட்டை விட்டு வெளியில போ அப்படி சொல்லிட்டாங்களோ இதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் ஏய் இப்போ எங்கடி போற நீ உண்மையாலுமே போறியா ஏய் சின்ன பண்ணே அவதான் போறேன் போறேன்னு சொல்றல அப்ப என்னத்துக்கு அவள தடுக்குற போ விட்டு விடு போ அப்படி என்னடி நான் ஊர்ல உலகத்துல இல்லாதத அதிசயமா பேசிட்டே எதுக்கு தேவலாத தனியா சமைச்சேன்னு கேட்டடி இதுக்கு போய்ட்டு பெட்டி படிக்கல தூக்கிட்டு புருஷன குட்டிட்டு போறடி அவ கோச்சிட்டு போனாக்க அப்படியே விட்டுடலாமாக்கா ஒரு குடும்பம் பிரிஞ்சிடுச்சுனா சேக்கறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவ சின்ன பொண்ணுக்கா நாம தான் பேசி அவளுக்கு புரிய வைக்கணும் எங்க போறா இருங்க நாங்க போய் கூட்டிட்டு வரோம் அதானே போனாக்கா அப்படியே விட்டுடலாமா என்ன நான் வேற என் முனியம்மா விலாஸ்ல அவளுக்கு ஒரு வேளை போட்டு குடுக்கலாம் பாத்தாக்கா இப்படி பாதியிலே போறாவே நான் என்னடி பண்ண ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன் தனியா போர்ட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே புஷ்கரி கிளம்பி போட அவ சரி பேசிக்கிட்டு நின்னு எப்படி வாங்க போயிட்டு அவங்களை தேடி கூட்டிட்டு வருவோம் ஆமாமா ஆமா முன்னாடி போய்கிட்டிருங்க நான் போய்ட்டு அந்த நந்தினி ஏதோ மீனோ கரியை பொரிச்சி வைக்கலாமே அதெல்லாம் எடுத்து பத்திரம் மூடி வச்சுக்கிறா ஆடி போடி பத்திரமா எடுத்து மூடி வைக்கப் போறலாம் நீ எதுக்கு போறேன்னுட்டு எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் அவள் எல்லாத்தையும் காலி பண்ணிக்குதாட்டி போறா ஆமா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அவ புருஷனோ பின்னாடி போய் கிராங்கடி கூட்டிட்டு வரதுக்கு இதெல்லாம் தேவையா ஏய் நந்தினி சொன்னா கேளுடி நம்ம வீட்ல என்ன பெரிய பெரிய சண்டை எல்லாம் வந்திருக்குது இந்த அத்தை நம்மள என்ன திட்டு திட்டு எல்லாம் திட்டிக்குது அப்பலாம் வராத கோவோ இப்ப என்னது உங்களுக்கு ரொம்ப பொத்துக்கிட்டு வருது ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வா அதெல்லாம் வேற கா என்ன திட்டுறதெல்லாம் வேற ஏன் புருஷனுக்கு மொத மொத நான் ஆசியா சமைச்சு கொடுக்கும்போது அத தடுத்தக்க எனக்கு கோவம் வருமா வராதா ஏன் நம்ம என்ன அடிமையா நமக்கு பிடிச்சது நம்ம வீட்ல நம்ம சமைச்சு சாப்பிட என்னக்கா ஏமா நந்தினி என்னமா நீ இத்தனை பேர் உனக்காக வந்து நிக்கறோம் வர மாட்டே நடம் பிடிக்கற தண்ணி குடுத்துற போறதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா என்ன நினைச்ச நேரத்துக்கு போறது வாமா எந்த வீட்ல தான் பிரச்சனை இல்ல வீட்டுக்கு வாமா ஆமா நந்தினி வீட்டுக்கு வா எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் இல்லக்கா என்ன யாரும் தடுக்காதீங்க நான் தண்ணி குடுத்துற போறேன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் போறேன் இங்க பாரு நந்து ஓ இஷ்டத்துக்கெல்லாம் என்னால நடக்க முடியாது இப்ப எதுக்கு தண்ணி கொடுத்தன உனக்கு முதல்ல வீட்டுக்கு வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் ஏதாவது நீ ஒத்தையில போயிட்டு தனியா என்னடி பண்ணுவ அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் கா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க என்னம்மா நந்தினி நீ இப்படி போற போறன்ட குதிக்கிற நம்ம முனியம்மா விலாஸ் ஹோட்டல் கடைக்கு ஒண்ணத மேனேஜர் ஆக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருந்தா நீ போறன்னு சொல்ற நான் என்ன பண்றது பரவாயில்லை கா உங்க மேனேஜர் வேறயே தூக்கி எங்க மாமியார் கிட்ட கொடுங்க அவங்க நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க நாங்க போறோம் ஏய் போடு விடுங்க இவ்ளோ சொல்றோம் நம்ம பேச்ச இங்க கேட்க கேக்கறல பாருங்க அவ விடுங்க போவோம் நம்ம யாரு நம்ம பேச்ச அவ கேக்கிறதுக்கு ஒத்தையில போய் கஷ்டப்படட்டும் அப்பதான் தெரியும் சொன்னா கேளுடி உன்னால தனியா குடும்பம் பண்ண முடியாது தூங்கி ஏந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் அவ்வளவு வேலை இருக்கும் ஒரு வீட்ல பெருக்குறது கூட்றது துவைக்கிறது கழுவுறது சமைக்கிறது என்ன பண்ணுவ நீ தனியா ஐயோ ஒரு வீடுனா தூங்கி ஏந்ததுல

தனி குடுத்தன தான் போவேன்னு ஒத்த கல்ல நின்னா அட போகா தனியா போயிடு தனி குடுத்தன பண்றதுல என்னக்கா சுகம் இருக்குது கூட்டமா இருந்து கூட்டு குடும்பம் பண்றதுல தான் சந்தோஷம் இருக்குது ஐயோ வழியை விடுகா வயித்த கலக்குதே நான் முதல்ல வீட்டுக்கு போனோம்